வணக்கம். இன்றைக்கி நாங்கள் நிஃப்டியில் கால் ஆப்ஷனில் ட்ரேடிங் வந்து பண்ணோம். இதில் 10 லாட்ஸ் வந்து பொஷன் எடுத்திருந்தோம். பொஷன் எடுத்ததில் பார்த்தீங்க அப்படின்னா இதில் இப்போதைக்கு 4000 கிட்டக்க ப்ராஃபிட்ஸ் வந்து போய்கிட்டு இருக்கு. சேனலுக்கு புதுசாக வர்றவங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி ரிங் பெல் செலக்ட் பண்ணிக்கோங்க. அது மூலிமா தொடர்ந்து நாங்கள் போடுற ஒரு வீடியோஸ் அப்டேட்டடாக நோட்டிஃபிகேஷனில் வரும். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சேனலுடைய நேம் பார்த்தீங்கன்னா என்எஸ்சி கமாடிட்டி ட்ரேடர். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஹோம் பேஜ் வரும். அதில் இன்னும் நிறையா ஸ்ட்ராட்டஜி வீடியோஸ் இருக்குது. அது பார்க்குற மூலிமா அந்த ஃப்ரீ ஸ்ட்ராட்டஜி வீடியோஸ் தான், அது பார்க்குற மூலிமா உங்களால் மார்க்கெட் நாலேஜ் வந்து கொஞ்சம் கெயின் பண்ணிக்கலாம். இது போக நாங்கள் அட்வான்ஸான ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி சொல்லித்தரோம். அதனுடைய டீட்டெயில் வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் இல்லாட்டி கான்டாக்ட் பண்ணுங்கள். டிமேட் மற்றும் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ கீழே இருக்க லிங்க்கை கிளிக் பண்ணாலும் சரி, இல்லை நம்பருக்கு கூப்பிட்டீங்கனாலும் உங்களுக்கு கைடன்ஸ் கிடைக்கும். இது போக நாங்கள் வாட்ஸ்அப்பில் லெவல்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறோம். இதனுடைய டீட்டெயில்ஸ் எதுவும் தெரிஞ்சுக்கணும், இந்த வாட்ஸ்அப் லெவல்ஸ் வந்து எப்படி வாங்குறதுன்ற டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் டி கான்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதுக்குரிய டீட்டெயில் தெரியும். நிஃப்டி பார்த்தீங்க அப்படின்னா தொடர்ந்து ஒரு புல்லிஷ் மூமெண்ட்டில் தான் வந்திருக்கு. மார்க்கெட் வந்து 9000 ரேஞ்ச் டச் ஆனதுலேருந்தே ஃபுல் ரெக்கவர் அப்படின்னு தான் வந்து சொல்லணும். பட் மார்க்கெட் இப்போ ஸ்ட்ரகிள் ஆகிற ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா 9900 வந்து ஸ்ட்ரகிள் ஆகிக்கிட்டு இருக்கு. இதுக்கு மேஜரான ஒரு காரணம் பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி மார்க்கெட் வந்து 9000 ரேஞ்ச் பிரேக் அவுட் பண்ணிட்டு மேலே வரையில 10000 கிட்டே வரும்போது பார்த்தீங்கன்னா மார்க்கெட் அங்கேருந்து ட்ரெண்ட் ரிவர்சல் ஆகிட்டு 1000 பாயிண்ட் டவுன் வந்துச்சு. 9000 பிரேக் அவுட்டே வந்து ஆச்சு. அதுக்கப்புறம் தான் இப்போ ரெக்கவர் பண்ணி மறுபடியும் 9900 ரேஞ்சிட்டே வந்திருக்கு. ஸோ இந்த ரேஞ்சிட்டே வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நேற்று கூட மார்க்கெட்டில் இந்த ரேஞ்ச் வந்ததுக்கப்புறம் 9900 தாண்டினோன்னா மார்க்கெட் வந்து கீழே வந்து கொஞ்சம் க்ளோஸ் ஆச்சு, அதுக்கு கீழே 850 கீழே. ஸோ இது கூட பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து 10000 கிட்டக்க கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகுது அப்படின்னு தான் வந்து சொல்லணும். ஸோ 10000 வந்து ஸ்ட்ராங்காக ஒரு பிரேக் அவுட் வந்து தேவைப்படுது இப்போதைக்கு இருக்க வியூ படி. மார்க்கெட்டும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த லாக்டவுன் வந்து இவ்வளோ நாள் லாக்டவுன் அந்த மாதிரி போயிட்டு இருந்த ஒரு விஷயம் அன்லாக் அப்படின்ற மாதிரி வெர்ஷன் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அது ஒரு பாசிட்டிவ்னஸாக பார்க்கப்படுது. அதுவும் இல்லாமல் ஹோல் இந்தியா லாக்டவுனுன்றதை ரிலீஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஒரு பர்டிகுலராக கார்னர் பண்ணிவிட்டு ஒரு பர்டிகுலர் ஸ்டேட்ஸ் மட்டும்தான் லாக்டவுன், பர்டிகுலர் ஸ்டேட்ஸ்லையும் டிஸ்ட்ரிக்ட் தான் வந்து லாக்டவுன் அப்படின்ற மாதிரி லாக்டவுன்ஸ் வந்து செப்பரேட் பண்ணதுனால பார்த்தீங்க அப்படின்னா நிறையா பிஸ்னஸ் வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, நிறையா ஃபேக்ட்ரிஸ் ரன் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. அதே சமயத்தில் மார்க்கெட்ஸும் வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு பாசிட்டிவ் சென்டிமெண்ட்டாக எடுத்துகிட்டு நல்லா பூஸ்டப் ஆகிட்டு மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா ஏற ஆரம்பிச்சிருச்சு. மார்க்கெட் தொடர்ந்து ரைசிங்கில் இருந்ததுனால நேற்று ஆக்சுவலி நாங்கள் அப்சர்வ் பண்ணோம். மார்க்கெட் ஆனால் ஓப்பனிங்லே வந்து பயங்கர பேங்க் மூவ்மெண்ட் கொடுத்துச்சு. அந்த மூமெண்ட்லேயே வந்து 9150 பாயிண்ட்ஸ் மேலே வந்து போச்சு. அதுக்கப்புறம் அங்கேருந்து நல்ல ஒரு ரேலியில் ஸ்லோவாக ஏறிட்டு இறங்குச்சு. ஸோ ஓப்பனிங்லேயே பெரிய மூமெண்ட் கொடுத்ததுனால நேற்று நாங்கள் நிஃப்டியாக ஜஸ்ட்டு அப்சர்வ் தான் பண்ணோம். நேற்று எதுவுமே பொசிஷன் வந்து எடுக்கல. பட் இன்றைக்கும் வந்து அந்த மொமெண்டம் கண்டினியூ ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணோம். பட் அதுக்கு முன்னாடி இன்றைக்கும் ஓப்பனிங்கில் பெரிய கேப் அப்பு அந்த மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் பார்த்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். பட் ஆனால் இன்றைக்கி பெரிய கேப் அப் இல்லை, மார்க்கெட் ஓப்பனிங்கில் ஒரு சின்ன டவுன் வந்துருச்சு. ஸோ அந்த டவுனை நாங்கள் பயன்படுத்திக்கிட்டோம். ஸோ இதான் பார்த்திங்கன்னா இன்றைக்கி ட்ரேடான ஃபஸ்ட் கேண்டில். இந்த ஃபஸ்ட் கேண்டில் படி பார்த்திங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து ஒரு சின்ன டவுன் வந்து நல்லா கொஞ்சம் கீழே ட்ரேட் ஆகிட்டு தான் வந்து ஏறுச்சு. ஸோ அந்த டவுனில் நாங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கால் ஆப்ஷன் வந்து பை பண்ணியிருந்தோம். அதில் பை பண்ணதில் தான் பார்த்தீங்க அப்படின்னா எங்களுக்கு அடுத்த ஒரு 15-30 மினிட்ஸ்லேயே பார்த்தீங்க ஆச்சுன்னா மார்க்கெட் வந்து க்ளோஸ் ஆயிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ சடனாக வந்து மார்க்கெட் ரைஸ் ஆச்சு. அந்த ரைசிங் அப்போ தான் நாங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் வந்து இன்றைக்கி ஆக்சுவலி 10000 மேலே வந்தாலே ப்ராஃபிட்ஸ் வந்து கட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம். ஸோ அப்படி நாங்கள் 10000 மேலே வரையில் பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் வந்து பொஷனை வந்து வாட்ச் பண்ணோம். அதில் வாட்ச் பண்ணல, எங்களுக்கு வந்துட்டு சடனாக வந்துட்டு மார்க்கெட் வந்து 15000 வரைக்கும் ரேலி வந்து கொடுத்துச்சு. நாங்கள் ஆனால் ஒரு 13000 வரும்போதே ஒரு 145 ரேஞ்சுக்கிட்டே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் இப்போதைக்கு போர்ஷனை வந்து கவர் பண்ணிட்டோம். ஸோ நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணது 10000 தான், பட் அதுக்கு மேலே வந்து 2-3000 கிட்டக்கு வந்து கிடச்சிச்சு. ஸோ அதுவும் வந்து ஒரு சார்ஜஸ்க்கு வந்து இதுவாக இருக்கும்னு சொல்லிட்டு நாங்கள் கட் பண்ணிட்டோம். ஸோ அட் த எண்ட் ஆஃப் த மார்க்கெட்டில் பார்க்கும்போது எங்களால் இன்றைக்கி 13000 கிட்டக்க பார்த்தீங்க அப்படின்னா ப்ராஃபிட்ஸ் வந்து புக் பண்ண முடிஞ்சிச்சு. அதுவும் ஜஸ்ட் ஒரு 30 மினிட்ஸ்லேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி ட்ரேடிங் வந்து ஃபினிஷ் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து ஒரு அப் அண்ட் டவுனாக தான் வந்து போய்கிட்டு இருக்கு. ஸோ மார்க்கெட் ஓப்பனிங் பேங்க் அப்புறம் ஒரு சின்ன கூலிங் டவுன், மறுபடியும் 9900. ஸோ இப்போ இருக்க வியூ படி பார்த்தீங்கன்னா 9900 ரேஞ்சில் ஸ்டெக் ஆகிட்டு மார்க்கெட் அப்படியே ட்ராவல் ஆகிக்கிட்டே இருக்குது. இதுக்கு மெயின் காரணம் வந்து 10000 தான். ஃபண்டமெண்டலாக பார்த்தா இப்படி தான் வந்து காரணங்களாக இருக்குது. டெக்னிக்கலாக பார்த்தோம் அப்படின்னா 10000 ரேஞ்ச் வரையிலெல்லாம் திரும்புது அப்படின்னு தான் டெக்னிக்கலாக வந்து சொல்லணும். ஸோ இதில் எங்கள் ஸ்ட்ராட்டஜி படி பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து ஓவராலில் தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா செல்லிங்
இதில் எங்கள் ஸ்ட்ராட்டஜி படி பார்த்தீங்க அப்படின்னா, மார்க்கெட் தொடர்ந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா பையிங் ட்ரெண்டு தான் வந்து வந்துட்டு இருந்துச்சு. ஸோ இன்றைக்கும் வந்து அதே பையிங் ட்ரெண்ட் கண்டினியூ ஆச்சு. நாங்கள் ஃபண்டமெண்டலாக மார்க்கெட் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கனால அதையும் யூஸ் பண்ணிக்கிட்டு ரெண்டையும் வச்சு இன்றைக்கி ட்ரேடிங் வந்து பண்ணோம். ஸோ இந்த ட்ரெண்ட் எப்படி கண்டுபிடிக்கிறது, இல்லை என்ட்ரிஸ் வந்து எப்படிலாம் எடுக்கலாம் அப்படின்ற விஷயத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, வீடியோ கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் இல்லாட்டி கான்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதனுடைய கைடன்ஸ் வந்து கிடைக்கும். டிமேட் மற்றும் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ கீழே இருக்க லிங்க்கை கிளிக் பண்ணாலும் சரி, இல்லை நம்பருக்கு கூப்பிட்டிங்கனாலும் கைடன்ஸ் கிடைக்கும். இது போன்ற வீடியோஸ் தினமும் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் இல்லாட்டி கான்டாக்ட் பண்ணிங்கன்னா தினமும் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இது போன்ற வீடியோஸ் தினமும் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இது போன்ற வீடியோஸ் தினமும் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ரிங் பெல் செலக்ட் பண்ணிக்கோங்க. இது போக நாங்கள் லெவல்ஸ் வந்து வாட்ஸ்அப்பில் ப்ரொவைட் பண்ணுறோம். அதனுடைய டீட்டெயில் எதுவும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் இல்லாட்டி கான்டாக்ட் பண்ணிங்கன்னா அதனுடைய டீட்டெயில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். நன்றி.